வணக்கம். நம்ம இந்திய அணி ஜிம்பாவே அணிக்கு எதிராக இந்த T20 வேர்ல்டு கப்பில் கடைசி லீக் ஆட்டத்தை விளையாட இருக்கிறாங்க. எப்படி இருக்க இந்த ஆட்டத்துக்காக தீவிரமாக மெல்போர்ன் மைதானத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு வர நம்ம இந்திய அணியில் இப்போ ரோஹித் சர்மா, நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் அவரை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இன்றைக்கி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது தினேஷ் கார்த்திக் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை இதுதான், இதை அவர் சரி பண்ணிக்கிட்டாருன்னா பேட்டிங்கில் இன்னும் நல்லா வரலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா கார்த்திக் அவரை பற்றி ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா அவர் குறிப்பிட்டிருந்ததில் கார்த்திக் நம்ம இந்திய அணியின் அதிரடி பினிஷராக அவர் இருக்கிறாரு, அதனால எப்பயுமே அவர் கடைசி நேரங்களில் தான் அவருடைய சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அதே போல அவர் நல்ல பேட்டிங் ஃபார்முக்கு திரும்புற நேரமா பார்த்து தேவையில்லாம ரன் அவுட் ஆகிறாரு. இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஆட்டத்திலையும் தினேஷ் கார்த்திக் நல்ல பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஆனா விராட் கோலி அவருடைய கை செய்கை சிக்னலை பார்க்காமலேயே ரொம்பவே துரு துருன்னு கிரீஸ் பாதி வரைக்கும் தினேஷ் கார்த்திக் போயிட்டாரு. இதே போலதான் முன்னதா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக விளாண்ட ஆட்டத்துல கூட அவர் நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இருக்கிறப்போ தேவையில்லாம அவசரப்பட்டு பேட்ஸ்மேன் அவங்களுடைய செய்கையை பார்க்காம ரன் அவுட் ஆகிட்டாரு. சோ தினேஷ் கார்த்திக் அவருக்கு எப்பயாவதுதான் அவருடைய சரியான பேட்டிங் பொசிஷன்ல அவருக்கு நல்ல பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, அந்த மாதிரியான முக்கியமான நேரத்தில் அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும், இந்த மாதிரி அவசரப்பட்டு ரன் அவுட் ஆகி அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆட்டங்களா கார்த்திக் தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு வந்த தப்பை சுட்டி காட்டி இந்த அட்வைஸை வழங்கியிருக்காரு. ஸோ ரோஹித் இப்போ கார்த்திக் அவருக்கு கொடுத்துருக்க இந்த அட்வைஸை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.